வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் மதன். தற்போது G7 நாடுகளின் மாநாடு நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்து நேட்டோ நாடுகளின் தலைவர்களின் மாநாடு 29-30 திகதியில் நடக்க உள்ளது. இந்த இரண்டு மாநாடுகளில் ஏதாவது ஒன்றில் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் உக்ரைனுக்கு கொடுக்க உள்ள புதிய ஆயுதம் பற்றி குறிப்பிடுவார் என பரவலாக பேச்சு அடைபடுகிறது. பாதுகாப்புத்துறை வட்டாரங்களில் கூறப்படும் தகவல்களிலிருந்து அமெரிக்கா கொடுக்க உள்ள புதிய ஆயுதம் ஒரு வான் பாதுகாப்பு சாதனம். உக்ரைனுக்காக அமெரிக்கா பணம் கொடுத்து அதை ஏற்கனவே வாங்கிவிட்டது. இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் இதுவரை வெளியாகவில்லை. ஆனால் இவர்கள் வான் பாதுகாப்பு சாதனம் என்று குறிப்பிடுவதால் யுத்தம் தொடங்கிய காலத்திலிருந்தே உக்ரைன் கேட்டுக்கொண்டிருந்த ஒரு ரக வான் பாதுகாப்பு சாதனம் நினைவுக்கு வருகிறது. அமெரிக்காவிடம் உக்ரைன் கேட்டிருந்த வான் பாதுகாப்பு சாதனம் நசம்ஸ் என்று அழைக்கப்படும் அமெரிக்க நோர்வேகிய கூட்டு தயாரிப்பு. இது ஒரு இரட்டை பாவனை இராணுவ சாதனம். வான் பாதுகாப்பு சாதனமாகவும் பயன்படுத்தலாம், அதே நேரத்தில் ஏவுகணை எதிர்ப்பு சாதனமாகவும் பயன்படுத்தலாம். அமெரிக்க தயாரிப்பு பேட்ரியோட் வான் பாதுகாப்பு சாதனம் மற்றும் ரஷ்ய தயாரிப்பு S-400 வான் பாதுகாப்பு சாதனம் உட்பட அனைத்து வான் பாதுகாப்பு சாதனங்களின் அடிப்படை அமைப்பு வானில் வரும் அசையும் இலக்குகளை தாக்கி வீழ்த்துவது. இந்த அசையும் இலக்கு விமானங்களாகவும் இருக்கலாம், ஏவுகணைகளாகவும் இருக்கலாம். இவற்றை நோக்கி வான் பாதுகாப்பு சாதனம் ஏவும் ஏவுகணை வானில் வைத்து அவற்றை செயலிழக்க வைத்து கீழே வீழ்த்திவிடும். இது ஒரு பொதுவான பயன்பாடு. ஆனால் நாம் குறிப்பிட்ட நசம்ஸ் வான் பாதுகாப்பு சாதனத்தை ஏவுகணை தடுப்பு சாதனமாகவும் பயன்படுத்தலாம் என்பதன் அர்த்தம் விமானங்களை பற்றி கவலைப்படாமல் ஏவுகணைகளை மட்டுமே கவனம் செலுத்தி வீழ்த்த வேண்டும் என்றால் இந்த சாதனத்தை ஏவுகணை தடுப்பு சாதனமாகவும் பயன்படுத்தலாம். அதில் உள்ள அனுகூலம் என்னவென்றால் பொதுப்படையாக விமானம் அல்லது ஏவுகணையை வீழ்த்துவது என்று பயன்படுத்தப்படும் போது அதன் துல்லியத்தன்மை குறைந்துவிடும். ஏவுகணையை மட்டுமே வீழ்த்துவது என்ற ரீதியில் பயன்படுத்தினால் அதன் துல்லியத்தன்மை அதிகமாக இருக்கும். உக்ரைனுக்குள் ரஷ்யா நடத்தும் யுத்தத்தின் ஆரம்ப காலத்தில் ரஷ்ய விமானப்படை தமது விமானங்களையும் ஹெலிகாப்டர்களையும் அதிக எண்ணிக்கையில் இழந்தது. அதன் காரணமாக உக்ரைன் வான்பகுதிக்குள் வான் பாதுகாப்பு சாதனங்கள் இயக்கப்படும் எந்த ஒரு இடத்திலும் ரஷ்ய விமானப்படை விமானங்கள் இப்போது பறப்பதில்லை. ரஷ்ய வான் எல்லைக்கு வெளியே நின்றுதான் ஏவுகணைகளை ஏவுகின்றன. நேற்று உக்ரைன் தலைநகர் கீவில் நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதலும் ரஷ்ய விமானம் உக்ரைன் வான்பகுதிக்கு வெளியே நின்று ஏவிய ஏவுகணையால் தான் நடத்தப்பட்டது. உக்ரைனின் வான் பாதுகாப்பு படையணியிடம் S-300 வான் பாதுகாப்பு சாதனம் உள்ளது. தலைநகர் கீவ் பிராந்தியத்தை காப்பாற்றும் விதத்தில் அங்கு S-300 வான் பாதுகாப்பு சாதனம் இயங்கு நிலையில் உள்ளது. அப்படியிருந்தும் ரஷ்ய விமானப்படையின் விமானங்கள் ஏவிய ஏவுகணைகள் S-300 வான் பாதுகாப்பு சாதனத்தால் அடித்து வீழ்த்தப்படாமல் உக்ரைன் தலைநகர் கீவில் உள்ள பொதுமக்கள் வசிக்கும் அடுக்குமாடி கட்டடம் ஒன்றின் மீதும் சிறுவர் பாடசாலை ஒன்றின் மீதும் துல்லியமாக போய் தாக்கின. S-300 வான் பாதுகாப்பு சாதனம் வானில் அசையும் பொருட்களுக்கான வான் பாதுகாப்பு சாதனம் என்ற வகையில் அது விமானம் ஏவுகணை இரண்டுக்கும் நடுவே உள்ள பொதுவான புள்ளியில் நிரந்தரமாக செட் பண்ணப்பட்டிருக்கும். உக்ரைனில் இருந்தது S-300 வான் பாதுகாப்பு சாதனமாக இல்லாமல் ஒரு பிரத்யேக ஏவுகணை தடுப்பு சாதனமாக இருந்தால் நேற்று ரஷ்ய ஏவிய ஏவுகணையை அந்த சாதனம் தடுத்து வீழ்த்தியிருக்கலாம். அமெரிக்க நோர்வே கூட்டு தயாரிப்பான இந்த ஏவுகணை தடுப்பு சாதனத்தில் பயன்படுத்தப்படும் ஏவுகணைகள் அமெரிக்க தயாரிப்பு AIM-120 ஆம்ட்ரான் ஏவுகணைகள். இவை விலை அதிகமான ஏவுகணைகள். ஒரு ஏவுகணையின் விலை கிட்டத்தட்ட $400,000. விலைக்கு ஏற்ற வகையில் அதிரடியானவை. இதில் வெவ்வேறு வகை ஏவுகணைகளுக்கு வெவ்வேறு தூர வீச்சுகள் உள்ளன. AIM-120C 105 கிலோமீட்டர் தொலைவில் ஏவுகணை ஒன்றை தாக்கி வீழ்த்தக்கூடியது. அதே நேரத்தில் AIM-120D 160 கிலோமீட்டர் தொலைவில் வரும் ஏவுகணையை வீழ்த்தக்கூடியது. அடுத்த சில தினங்களுக்குள் அமெரிக்கா அறிவிக்கப் போவது பெரும்பாலும் இந்த ரக வான் பாதுகாப்பு சாதனமாக இருக்கவே வாய்ப்பு அதிகம். ஒரு சில தினங்களில் அது தெரிந்துவிடும்.